ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிளாத் பேக் வச்சு தான் நம்ம சூப்பராக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 6 பீசஸ் வந்துட்டு தேவைப்படும். இதை விட நீங்கள் சின்ன சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணும்போது ஃபோல்டு பண்ணுறது வந்து சின்னதாகவும் மேலே இருக்கிறது பெருசாகவும் வரணும். மறுபடியும் நடுவில் நீங்கள் ஒரு மடிப்பு மடித்து இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க, இந்த சைடு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மடித்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல க்ளூ கன் வச்சு நீங்கள் இந்த க்ளூ வச்சு நல்லா நீங்கள் இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நல்லா இது வந்து ஒட்டிக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு கிளாத்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டு, அதனோட மிடில் ஒரு மடிப்பு மடித்து சின்னதும் பெருசுமாக இருக்க மாதிரி ரெண்டு லேயர் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு மடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இந்த சைடு மடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம மடித்த சைடு ஃபுல்லாத்தையும் க்ளூ வச்சு இதே மாதிரியே ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு பெட்டல்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இப்படி க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ரெண்டு ரெண்டாக நம்மளுக்கு வந்துட்டு 6 பீசஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். 6 பீசஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 6 பீசஸையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு பெருசாக ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். அதை நீங்கள் இதே மாதிரியே க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போது இந்த எட்ஜஸ்லேயும் இந்த எட்ஜஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணால் இது வந்துட்டு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிடும். ஃப்ளவர் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், மிடில் வந்துட்டு வேறு ஒரு கலரில் ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து பிங்க் கலர் பேக் எடுத்திருக்கேன். இப்படி வந்துட்டு லைட்டாக மெலிசாக ஒரு பீஸாக நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓரத்தில் ஒட்டியிருப்பாங்க, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு குட்டி 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 குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது நீங்கள் ஓப்பன் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அரும்பு அரும்பாக தெரியும். கட் பண்ணியாச்சு உங்களுக்கு, இப்போ நான் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அதை அப்படியே நீங்கள் அழகாக ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா இந்த எட்ஜஸ் வரைக்கும் நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது சூப்பராக ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க பீசஸை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி நாம் முன்னாடியே ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதனோட மிடில் வந்துட்டு நாம் இதை ஒட்ட போகிறோம். ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மிடில் வச்சு நல்லா நீங்கள் இப்படி ஒட்டி முடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ஃப்ளவர் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போது இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு 6 ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 8 பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்துட்டு தேவைப்படும். அதுக்காக நான் ஒரு பேப்பர் எடுத்து ப்ரஷ் வச்சு இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்ப தின்னான ஸ்டிக் கூட ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட ப்ரஷ் தான் இருந்துச்சு, நான் அதை வச்சு இப்படி ரோல் பண்ணுறேன். இது மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 8 ஸ்டிக்ஸ் தேவைப்படும். ஒரு சைடுக்கு வந்துட்டு 2 ஸ்டிக்ஸ் கணக்கு பண்ணி கரெக்டாக 8 ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் இதே மாதிரியே 8 ஸ்டிக்ஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி அசம்பிள் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவரை இதில் ஒட்டலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிக்கை வந்துட்டு இந்த சைடில் வச்சுக்கோங்க. நாம் ரெடி பண்ணுற வால் ஹேங்கிங் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இந்த சைடு 2 ஸ்டிக், அதே மாதிரி மேலே 2 ஸ்டிக், கீழே 2 ஸ்டிக், இதே மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். கரெக்டாக கேப் பார்த்து நீங்கள் க்ளூ வச்சு இதை ஒட்டிக்கோங்க. இந்த ஸ்டிக்கில் நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட்டோ அல்லது ஒரு எல்லோ கலர் பெயிண்ட்டு இல்லைன்னா ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் பெயிண்ட் எதுவுமே ஆட் பண்ணல, நார்மலாக நான் எப்படி ஸ்டிக் ரெடி பண்ணணும் அதே மாதிரியே தான் வச்சு நான் இப்போ ஒட்டிகிட்டு இருக்கேன். இதே மாதிரியே கேப் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால எனக்கு வந்துட்டு அந்த கேப் வந்து கரெக்டாக கிடைக்கல, கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரியே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம
ஒட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதில் ஒட்டலாம். ஒரு சைடுக்கு 3 ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃப்ளவரை வந்து ஒட்டிட்டேன். நல்லா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, சரியாக ஒட்டலைன்னா அந்த பூக்கள்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஃப்ளவர், இப்போது 3 ஃப்ளவர் நம்மளுக்கு ஒட்டியாச்சு. அதே மாதிரியே இந்த சைடு கீழே வந்துட்டு நான் 3 ஃப்ளவர்ஸை வந்து இதே மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஒட்டியாச்சு. மிச்சம் இருக்க 2 ஃப்ளவர்ஸையும் இதே மாதிரி ஒட்டிட்டு இதை நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் பண்ணிட்டோம். வேஸ்ட்டு மெட்டீரியல் வச்சு தான் பண்ணியிருக்கோம். கிளாத் பேக் தானே, அதுக்கு எது அது எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.